ஹலோ கம்ராட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட எபிசோட்ல பார்த்தீங்கன்னா R15 V3 கிளட்ச் அசம்பிளி போட்டிருக்கோம். எனக்குமே ஸ்டார்டிங் எப்படுறா தான் இருந்துச்சு. நம்ம ராகுல் நாட்டை பார்த்தீங்கன்னா, நான் கிளட்ச் நான் ஓட்டின ஓட்டிக்கு லூஸ் ஆகி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அவர் தான் கிளட்ச் அசம்பிளி இந்த ஃபுல் செட்டுமே மாற்றி ஆகணும்டா, ஃபுல்லாக லூஸ் ஆகி போச்சு அப்படின்னாரு. அப்போ தான் இவர் தெரியாமல் வாய் தவறி என்கிட்ட வளரிட்டார், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது V3 இதில் செட் பண்ண முடியும், ஆனால் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லைன்ட்டாரு. நான் அந்த அண்ணாவை பிடிச்சி ஒரு 3-4 நாள் பிடிச்சி நைட்டு ஃபுல்லாக ராவடி பண்ணுறேன், ஃபோன் பண்ணி நான் பண்ணி கொடு நான் பண்ணி கொடுனான்னு. கடைசியாக அவரும் வேறு வழி இல்லாமல் நான் பண்ணித்தரேன்டான்னு கழட்டிட்டார் ஃபுல் வண்டியும். இந்த கஸ்டமைசேஷனுக்காக பார்த்தீங்கன்னா V3 ஃபுல் செட்டிங்குமே, ஃபுல் கிளட்ச் அசம்பிளி செட்டிங்குமே நம்ம தனியாக வாங்கியிருந்தோம். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஸ்லிப்பர் கிளட்ச்னே என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு. நான் இந்த அண்ணா போடுறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் அப்படின்னா என்னன்னு கேட்டேன் அவர்கிட்ட. ஸோ இப்போ நம்ம நார்மல் பைக்ஸில் இப்போ ஒரு கார்னரிங் ஒரு 70-80 கார்னரிங் பண்ணிருக்கோம், டப்புன்னு அந்த இடத்துல இருந்து ஸ்லோ ஆகி திரும்பி இன்க்ரீஸ் ஆகணும். ஸ்லோ ஆகிற டைமில் நம்ம கிளச் பிடிச்சோன்னா கீருக்கும் இன்ஜினுக்கும் இருக்க கனெக்ஷன் வந்து கட் ஆயிரும் ஃபுல்லாகவே. அப்படி கட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி டப்புன்னு ஒரு ஜர்க் கொடுக்கும். கார்னரிங்கில் அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப டப்புன்னு கீர் கட் பண்ணுறப்ப பேக் டயர் ஒரு மாதிரி இழுத்துற ஃபீல் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் பைக்ஸில் கிளச் பிடிச்சி டக்குன்னு கீர் கட் பண்ணுறப்ப வண்டியோட RPM வந்து டக்குன்னு நம்மளுக்கு லெஸ் ஆயிரும். ஸோ இதனால தான் நம்மளுக்கு அந்த பின்னாடி இழுத்துற ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வருது. பட் ஸ்லிப்பர் கிளச்சில் பார்த்தீங்கன்னா கீருக்கும் இன்ஜினுக்கும் இருக்க கனெக்ஷன் வந்து டக்குன்னு கட் ஆகாது, பாதி தான் கட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி டயருக்கு இருக்க RPMம் ஃப்ரண்ட்டில் நம்ம இன்ஜினோட RPMம் கரெக்டாக மேனேஜ் ஆகி ஒரே லெவலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்லோ ஆகும். ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்கிட் ஆகி விடுற ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த கிளச்சில் இருக்காது. இந்த அட்வான்டேஜஸ்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் இந்த ஸ்லிப்பர் கிளச் மாற்றவே ஸ்டார்ட் பண்ணால். நான் ராகுல் அண்ணா அப்போயும் என்கிட்ட ஒரு அட்வான்டேஜை சொல்லாமல் விட்டார். கடைசியில் மாட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் என்கிட்ட அதை சொல்லவே ஆரம்பித்தார் அவர். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் எஃபிசெட்டில் இன்ஷியல் பிக்கப் சுத்தமாக இருக்காது. மீன்ஸ் வீலெலாம் நம்மளை பாப்பப் பண்ண முடியாது, டயரை ரொம்ப ஃபுல் RPM கொடுத்து கிளச் விட்டாலும் வண்டி தூக்காது. அண்டு 0-100 ரீச் ஆகிற ஸ்பீட் டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். R15 MT கம்பேர் பண்ணுறப்ப நம்ம வண்டி கொஞ்சம் பேக் அடிச்சு தான் போகிற மாதிரி இருக்கும், பட் ஃபேமிலிக்கு ஓகேவாக இருக்கும். சரி, ஒரு பைக்கு ஓட்டி போகிறான்னு சொன்னோடனே நான் கூட ஏதோ வண்டி ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் இப்போ ஸ்மூத்தாக போவோம், ஃபஸ்ட் ரஃபாக போயிட்டு இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும்னு நினச்சி ஓட்டி பார்த்தேன். ஓட்டி பார்த்தா தான் தெரியுது தக்காளி அதில் எல்லாமே மாறி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இன்ஷியல் பிக்கப் வேறு லெவலில் இருந்துச்சுன்னா 4 RPMல் கிளட்ஜ் விட்டால் கூட வண்டி ஃபுல்லாக பாப்பப் போயிடும். அண்ட் இதோட அந்த 0-100 ஸ்பீடு பார்த்தீங்கன்னா R15 ஈக்குவலாக போகணும்னு சொல்ல முடியாது, பட் R15 கொஞ்சம் டஃப் கொடுக்குற அளவுக்கு போச்சு நம்ம பைக்கு. மற்ற எஃபிசட்டை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட எஃபிசட் பார்த்தீங்கன்னா பிக்கப் வைஸ் சரி அண்டு டாப் ஸ்பீட் வைஸும் சரி ரெண்டுத்துலேயுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 0-2 இந்த 83 ஃபஸ்ட்டு 3 கீரில் என் எஃபிசட் இப்போ ஒரு 6 செகண்டில் போதுன்னா, இந்த நான் இந்த ஸ்லிப்பர் கிளட்ச் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 4 செகண்ட் 3.5 செகண்ட் அந்த மாதிரி டப்புன்னு ரீச் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த கிளட்ச் பிடிக்காமல் கீர் கட் பண்ணுறது, நம்ம நார்மலாக இந்த ஸ்லிப்பர் கிளட்ச் மாற்றுறதுக்கு முன்னாடி ரன்னிங்கில் இருக்கப்போ டப்புன்னு கிளட்ச் பிடிக்காமல் கீர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கட் பண்ணோன்னா கடக் கடக் கடக்குன்னு ஒரு சவுண்ட் அடித்து வண்டி கொஞ்சம் ஸ்லோவாகி தான் அப்புறமேட்டு தான் போவோம். பட் இந்த ஸ்லிப்பர் கிளச் மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக டாட்டில் கொடுத்து கீர் கட் பண்ணிட்டே போனாலும் நம்மளுக்கு ஸ்மூத்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அண்டு வண்டி ஒரு இடத்துல கூட லேக் இல்லை. நான் ஃபஸ்ட்டு கீர் மட்டும் தான் கிளச் பிடிச்சி போட்டேன், செகண்டு 3rd, 4th, 5th இந்த மற்ற 4 கீருக்குமே டாட்டில் கொடுத்து கீர் போட்டாலும் நடுவில் அந்த லேக் இல்லை, குயிக் ஷிஃப்ட் அளவுக்கு இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் எஃபிசெட் வச்சுருந்தா உங்களோட மேக்ஸ் ஸ்பீட் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த 110 போகிறதுக்கே வண்டி அனத்தும், 118, 119 அது அந்த ரேஞ்சிலே தான் மேலே கீழே போய் கடைசியாக ஒரு 115 போவோம், அதுக்கு மேலே வண்டி ரீச் ஆகாது. பட் இப்போ நான் நார்மலாக R15 ரேஞ்சுக்கு நார்மலாக அழுத்தி பிடிச்சாலே வண்டி ஒரு 125 போய் ட்ராட்டில் ஆயிரும். ஸோ மேக்ஸ் ஸ்பீடுமே பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்டு இதே மாதிரி உங்களுக்கு எதாவது கஸ்டமைசேஷன் பண்ணுன்னா நம்ம ராகுல் நாட்டை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ராகுல் நாயர்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கிளட்ச் அசம்பிளி செஞ்சு கொடுத்தவர் தான். இவர் ஏஜ் பார்த்திங்கன்னா வெறும் 20 தான் ஆகுது, ஆனால் இவருக்கும் இவர் செய்கிற அந்த வேலைக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. ஸோ அவரோட காண்டாக்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் என்ன மாதிரி ஒரு 4-5 நாள் கால் பண்ணி ராவடி பண்ணிங்கன்னா நம்ம பண்ணணும்னு சொல்கிறத பண்ணி கொடுத்துருவார் தலைவர். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கஸ்டமைசேஷன் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 2-3 பண்ணியிருக்கோம், பட்டு யாருக்கும் அவ்வளோ தெரியுதா என்னன்னு தெரில. அண்ட் இதுக்கு மேலேயும் நம்ம சேனல் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கஸ்டமைசேஷன் கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அழுத்திக்கணும். ஏனென்றால் நம்ம டாப் ட்ரெண்டிங்கில் அப்புறமேட்டு ரெக்கமெண்டேஷனில் வர அளவுக்கு பெரிய சேனல்லாம் இல்லை. அதனால் நீ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அழுத்தினா மட்டும்தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் ஆறு நீங்கள் பெல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அண்ட் இதே மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ராகுல் நான் கால் பண்ணிட்டு என்ன பண்ணணுன்னு ஒரு 3 நாள் சொல்லி டார்ச்சர் பண்ணிங்கன்னா பண்ணி கொடுத்துருவாரு. அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விசித்திரமான விபரீதமான வீடியோவில் பார்க்குறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் காம்ராட்ஸ்.